ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ் கார்த்திக். நெட் டிவி ஃபார் யூ மூலமாக உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல எல்லோரும் இந்த என்ன தயவுசெய்து மன்னிக்கணும், கானா உலகனா அந்த மாதிரி இந்த கண்ணாடி போட்டிருக்கிறது காரணம் வந்து கண்ணில் ஒரு சின்ன அடி. அதனால தான் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக இது இருக்குது. ஸோ நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். இந்த எபிசோட் மட்டும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்துருங்க. முதல்ல இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, கரெக்டாக புரியுது எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரிவ்யூ பண்ண போகிறேன். ரிவ்யூ அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது வந்து படங்களோட ரிவ்யூஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ படங்களை ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெருக்கு தெரு இன்ஜினியர் கூட்டம் அதிகமாகிடுச்சோ அந்த மாதிரி இந்த ரிவ்யூ பண்ணுற கூட்டமும் பல மடங்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் நான் வந்து படங்களை ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஐபிஎல் மேட்ச்லாம் நடக்குதுல்ல, ஸோ ஒவ்வொரு மேட்சையும் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆனால் அது யூஸ்வலாக ரிவ்யூ பண்ணால் ஒரு மாதிரி யூஸ்வலாக இருக்குமே அப்படின்றதுனால வித்தியாசமாக ஒரு படத்தை எப்படி ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு படம் பேட்டர்னில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூக்கு பேர் ஒரு சினிமா ரசிகனின் கிரிக்கெட் ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நேற்று சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், இந்த மேட்ச் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்ச் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கேவை பேன் பண்ணிட்டு நம்ம சென்னை ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே வந்து மறுபடியும் ஆட போகிறாங்க அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் ஐபிஎல் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் சிஎஸ்கே ஆட போகிறாங்க அப்படின்ற ஒரு பில்டப் வந்து பல மடங்கு அதிகமாகிடுச்சு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்க்கே வந்து ஆல்மோஸ்ட் 15,000 பேர்லாம் வந்து வந்தாங்க. ஸோ ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், நாளுக்கு நாள் வந்து பில்டப் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ப்ரொடெஸ்ட்டு அப்புறம் இந்த ஸ்டெர்லைட் ப்ரொடெஸ்ட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்ததுனால மேட்ச்சை நெருங்க நெருங்க ஒருவேளை மேட்ச் நடக்குமா நடக்காதா, ஏன்னா ஐபிஎல் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் மேட்ச் அன்றைக்கி நேற்று 3 மணிலேருந்தே வந்து பயங்கரமான போராட்டம்லாம் நடந்ததுனால மேட்ச் 8 மணிக்கு ஆரம்பிக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக மேட்ச் வந்து 8 மணிக்கு ஆஸ் பிளான்டு ஸ்டார்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து இதை ஒரு முழுமையாக இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது கரெக்டாக கேக் வெட்டுற டைமில் நம்ம அப்பா அம்மாவுக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைமில் நம்மளால் சந்தோஷமாக கேக்கே வெட்ட முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த சிஎஸ்கேவோட ஒரு ரீஎன்ட்ரி வந்து முழுமையாக என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னாலும் மேட்ச் வந்து நடந்தது. இன்ஃபேக்ட் 6:30 வந்து கிரவுண்டு ஃபுல்லாக ரொம்ப வழிஞ்சிருக்க வேண்டியது. பட் ஆனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ்னால டாஸ் போடும்போது கூட வந்து நிறைய காலி சேர்ஸ் வந்து ஸ்டேடியமில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பீட்டர்சன் வந்து இது தெரியாமல் கிரவுண்ட்லேருந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டாண்டில் வந்து நிறைய காலி சேர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது, பட் கிரவுண்டுக்கு வெளியே ஸ்டேடியமுக்கு வெளியே வந்து மக்கள் பயங்கர ஆரவாரமாக இருக்காங்க, உச்சக்கட்டமாக அப்படியே பயங்கரமாக அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது, அது தெரியாமல் அவர் இப்படி ஒன்று பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அம்பையர்ஸே லேட்டாக தான் வந்திருக்காங்களாம். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸில் மேட்ச் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நேற்று மேட்சோட ரிவ்யூவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மேட்சையும் வந்து ஒரு படம் ஸ்டைலில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த வகையில் நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சோட டைட்டில் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. இப்போ இந்த படத்தில் வந்து லீட் ரோல்ஸாக நம்ம சாம் பில்லிங்ஸ் அண்ட் ஆண்ட்ரே ரசல் பண்ணியிருக்காங்க. இதில் சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேஸ் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தெரில, நல்லா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. படத்தோட ஓப்பனிங் நல்ல ஒரு பயங்கர பரபரப்பான ஒரு மாஸ் ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ஓவர்லேயே 18 ரன்னு, 6 ஓவரில் 60 ரன்னு, சுனில் நாராயணன் லின் ரெண்டு பேருமே செம்மையானாங்க. அப்புறம் ராபின் உத்தப்பா வந்து பேக் டு ஃபார்ம் நல்லா ஆடுறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. ஸோ முதல் 6 ஓவர் முடிகிறப்போ வந்து ஓகே இது ஒரு யூஸ்வல் படமாக தான் இருக்கும் போல், ஒன்றும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக தான் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறப்ப டப்பு 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 விக்கெட்ஸ், 9 ஓவரில் வந்து 5 விக்கெட்டு போயிடுச்சு. தினேஷ் கார்த்திக் ஆடுறாரு, அப்போ தான் நம்ம ஹீரோ ஆண்ட்ரே ரசலோட என்ட்ரி, நல்லா மாசான ஒரு என்ட்ரி. ரெண்டு பேரும் வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஹாஃபில் காப்பாற்றுறதுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் தோய்வு வராமல் தினேஷ் கார்த்திக் வந்து அப்படியே ஸ்க்ரீன் பிளே தாங்கி பிடிச்சி கொண்டு போனார் அப்படி தான் சொல்லணும். ஒரு 15th ஓவருக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் த இன்ட்ரல் வந்து வேற லெவல், பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஃப்ளோ இருந்தது, ரொம்ப நேர்த்தியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படி தான் சொல்லணும். அண்ட் இன்ட்ரல் பிளாக் அந்த முடியும் போது வந்து ஒரு பேங்கான ஒரு இன்ட்ரல் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரே ரசல் வந்து வேற லெவலில், கிட்டத்தட்ட வந்து யுவராஜ் சிங் வந்து ரைட் ஆனார்னே எப்படி இருக்கும் அந்தளவுக்கு செம்மையானார். ஸோ இன்ட்ரல் பிளாக் முடியும் போது ஓகே செம்மையாக இருக்கேன், ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி வந்து மக்கள் மத்தியில் கிரியேட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணதுனால செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பல மடங்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பம் செகண்ட் ஹாஃபோட ஆரம்பம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஏன்னா முதல் ஒரு 6 ஓவர்லேயே 70 ரன் ஷேன் வாட்சன் அண்ட் அம்பத்தி ராயுடு வேற லெவலில் வந்து டமால் டமால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பத்தி ராயுடு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா எக்ஸலண்ட்டாக ஆடினார். ஓகே செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங் வந்து நல்ல ரேசியாக போயிட்டுருக்கு, பட் எதிர்பார்த்த ட்விஸ்ட் எதுவும் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்ப தான் நம்ம நெகட்டிவ் ரோல் சுரேஷ் ரெய்னாவோட என்ட்ரி.
அவர் வந்ததுலேருந்து ஸ்க்ரீன் பிளே பயங்கர ஸ்லோவாக போய் இதில் தோனியும் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அப்படி தான் சொல்லணும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடா இது படம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கே, இதுக்கு மேலே பார்க்கலாமா வேணாமா எந்திரிச்சு போயிடலாமா இந்த மாதிரிலாம் டவுட் இருந்தது. நல்ல வேலை அப்போது நம்ம சுரேஷ் ரெய்னா வந்து எக்ஸிட்டை கொடுத்து நம்ம சாம் பில்லிங்ஸ் வந்து என்ட்ரி, அவர் வந்ததுலேருந்து அப்படியே வேறு லெவலுக்கு வந்து மேட்சை திருப்பி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இன்னிங்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம், பயங்கரமாக ஆடினார். அதுக்கப்புறம் தோனி பில்லிங்ஸு ஒரு மாதிரி எப்படியே ஆடிக்கிட்டு இருந்தாங்க, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது ஓகே எப்படியும் இது ஒரு ஹாப்பி என்டிங்காக தான் இருக்கும் அப்படின்றப்ப அங்கேயும் மறுபடியும் ஒரு டெஸ்ட் பார்த்தா திடீர்னு ரவீந்திர ஜடேஜா என்ட்ரி. என்னடா இவன் பேட் எடுத்துட்டு நடுவில் ஓடி வந்துட்டானா, எதுக்கு இப்போ பிராவோ தானே வந்திருக்கணும், ஏன்னா 3 ஓவர் தான் இருக்குது 40 ரன் கிட்ட அடிக்கணும், ரவீந்திர ஜடேஜா என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் கிரியேட் ஆச்சு. அவரும் வந்து 2 பாலுக்கு 3 ரன் 4 பாலுக்கு 5 ரன் அவர் பாட்டுக்கு ஒரு தனி உலகத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருந்தார். ஓகே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பேட் ஆயிரும் போல், படம் நல்லா இருந்தது ஆனால் கிளைமேக்ஸ் சரியில்லைப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அங்கே தான் நம்ம பிராவோ என்ட்ரி. அப்படியே வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி லைட்டாக காப்பாற்றி விட்டாலும் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு பாலில் சிக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜடேஜா பேட்டை தூக்கி இன்னமும் நான் தான் இந்த மேட்சே ஜெயித்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுத்தாரு. ஸோ ஓவரால் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பரவாயில்ல, ஒரு 2 வாட்டி கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ நேற்று மேட்சோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா கேகேஆருக்கு வந்து அவங்களோட பேட்டிங் லைனப் த்ரூ அவுட் ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு போலிங்கும் வந்து குல்தீப் யாதவ் சுனில் நாராயண் ரெண்டு பேருமே வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா கண்டெயின் பண்ணாங்க. ஸோ ஓவரால் ஒரு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும் கேகேஆர். அண்ட் சிஎஸ்கேவோட பாசிட்டிவ்ஸ் வந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஃபயர் பண்ணாங்க. சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டருக்கு அப்புறம் வர அந்த பிராவோ அண்ட் ஸ்மித்தும் பில்லிங்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் வந்து இதெல்லாமே பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா கேகேஆருக்கு வந்து பெருசாக நெகட்டிவ்ஸ் மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க, பட் இருந்தாலும் பெருசாக நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. அண்ட் சிஎஸ்கேக்கு நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். டோனி பேக் டு ஃபார்ம் வந்தால் தான் சிஎஸ்கே இந்த ஒரு லாங் ரனில் ஐபிஎல்ல நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் டுவர்ட்ஸ் த ஃபைனல்ஸ் போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் போலர் இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் முன்னாடியே மேட்ச்சு இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க சிஎஸ்கே வந்து ஒரு ரொம்ப வயசான டீமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு. பட் ஆனால் அவங்க 2 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பாசிட்டிவாக தான் இதை எடுத்துக்கணும். பட் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் வந்து அந்த ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல்டிங் இருக்கா, ஏன்னா வாட்ஸன்லாம் பால் பின்னாடி ஓடும்போது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு ஆனால் பாலை பிடிக்க மாட்டேங்க. ஹர்பஜன் சிங்கும் ஒரு டைவ் அடிச்சு பாலை பிடிச்சாரு ஆனால் டைவ் மாதிரியே தெரியல, இன்னும் தடுக்கி விழுந்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபீல்டிங்கும் ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். இதெல்லாமே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க செமிஃபைனல்ஸை நோக்கி போகும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மூமெண்ட் ஆஃப் த டே. நேற்று மேட்ச்சில் வந்து மூமெண்ட் ஆஃப் த டே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராவோவும் ஜடேஜாவும் ஆடிட்டுருக்கிறப்போ பிராவோ வந்து டுவர்ட்ஸ் லாங் ஆன் வந்து ஒரு ஷார்டஸ்ட்டு செகண்ட் ரன் ஓடி வருவார். ஜடேஜா அங்கேருந்து நோ அப்படின்ட்டு நின்றுவார். உடனே பிராவோ நல்லா டான்ஸ் ஆடுவார்னு தெரியும். அங்கே ஒரு ருத்ர தாண்டவம் ஒன்று போட்டிருப்பார், அது பார்க்கவே பயங்கர ஃபன்னியாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து மூமெண்ட் ஆஃப் த டே. அண்ட் ஓவரால் நேற்று மேட்சை பற்றி சொன்னோம் அப்படின்னா மேட்சோட ரிவ்யூ வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 5க்கு ஒரு 3.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு மேட்ச்சு. பட் ஒரே ஒரு வருத்தம் தான், என்ன அப்படின்னா முரளி விஜய் ஆட தினேஷ் கார்த்திக் கீப்பிங் பண்ணேன். இந்த ஒரு விஷுவலை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் ஆனால் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஃபியூச்சர்லேயாவது நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த ரிவ்யூவை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Thank you so much. ஜட்டி போட்டிருக்கியா? அலா போடுங்க. இப்படியா? Come to cosita. Come to cosita. ஐ come to cosita. ஆ வதினா நெட் டிவி ஃபார் யூ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல கழுவி விட்டுங்க. அது மட்டும் லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல் னு ஒன்னு இருக்கும், அதையும் அடிங்க. அது சிவப்பு கலர் தான இருக்கும். ஆமா இல்ல, சப்ஸ்கிரைப் பக்கத்துல சர்ப்ரைஸ் பக்கத்துலயே இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா?